எவ்ரிவன், வெல்கம் டு ருவன் சமையல் கைமணம். இன்னைக்கு கிறிஸ்பியான ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் கிறிஸ்பி ஃப்ரைக்கு நமக்கு தேவையான லிஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். டைகர் ப்ரான்ஸ் 12 பீஸ், 250 கிராம்ஸ். இதோட கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன், மைதா 2 டேபிள்ஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் 5 சாப்டு, ஜிஞ்சர் கார்லிக் 1 டீஸ்பூன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணுங்க. இதோட பேங்கோ பிரெட் கிரம்ஸ் 1 கப், அஜினமோட்டோ 1 பிஞ்ச் போதும். அதோட குக்கிங் ஆயில் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம். இப்போ வந்து லெமன் பட்டர் சாஸுக்கு நமக்கு தேவையான லிஸ்ட் வந்து ஆயில் 1 டீஸ்பூன், பட்டர் 1 டேபிள்ஸ்பூன், கார்லிக் 1 டீஸ்பூன் சாப் பண்ணிக்கணும். அதோட 1/2 லைம். இப்போ நம்ம டைகர் ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி பேப்பர் டிஷ்யூவில் போட்டு எடுத்து வச்சுடுங்க. ஒரு கிளாஸ் பில்லில் போட்டு இப்போ மேரினேஷன் பண்ணிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் மேலே சேர்த்துடுங்க. இதோட ஜிஞ்சர் கார்லிக் 1 டீஸ்பூன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணதுங்க. ஸோ அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் 1-30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டருக்கு ரெடி பண்ணி வச்சுடலாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, மைதா 2 டேபிள்ஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், அஜினமோட்டோ 1 பிஞ்ச், இதோட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா பொடியாக ஃபைனாக சாப் பண்ணது 1/5. ஸோ இது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரும். இதோட கொஞ்சம் 1/4 கப் கொஞ்சம் குறைச்சலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ ஒரு ஃப்ரைங் பேனில் 1/2 கப் ஃபுல்லாக நீங்கள் குக்கிங் ஆயில் நம்ம சேர்த்துடலாம். நல்லா ஹீட் ஆகட்டும், மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மேரினேஷன் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கலாங்க. ப்ரான்ஸ் ஒவ்வொரு ப்ரான்ஸாக எடுத்து ஸோ ஃபஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டஸ்ட் பண்ணிக்கணுங்க. அந்த பேங்கோ பிரெட் க்ரம்ஸில் லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம எடுத்துடலாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நமக்கு இது 3-4 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு குக் ஆகிடுங்க. ஸோ லாஸ்ட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். பேப்பர் டவலில் போட்டு நீங்கள் எடுத்தால் போதுங்க. ஸோ இது வந்து லெமன் பட்டர் சாஸோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளாக கிறிஸ்பியான ஒரு டைகர் ப்ரான் ஃப்ரைங்க. ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லெமன் பட்டர் சாஸ் நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் போட்டுக்கலாம். அது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோன்னு ஆயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். அப்புறம் ஃபைனாக சாப் பண்ண கார்லிக்குங்க, அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து சோட்டை பண்ணிக்கலாம். பட்டர் வந்து 1 டேபிள்ஸ்பூன், அதையும் சேர்த்து நம்ம சோட்டை பண்ணிவிட்டு இதோட லெமன் ஜூஸ் 1/2ங்க. ஸோ அதையும் அதில் பிரிஞ்சு விட்டுக்கலாம் ஃபைனலாக. ஸோ இது ஒரு பெஸ்ட் அக்கம்பனிமெண்ட்டு. இது டைகர் ப்ரான்ஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.